மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்ஐயும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற மெத்தடு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தமிழில் இருக்கிறனால தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இன்னொன்று இது உங்களுக்கு மூன்றாவது வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது வேக்கண்ட் அப்படியே இழுத்து பிடிச்சி கடைசி நேரத்தில் கரெக்டாக போட்டிருக்காங்க ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் வரும்னு எதிர்பார்த்தது ஆனால் முன்னாடியே வந்திருக்கு அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படுங்கிறாங்க எப்படி பார்த்தாலும் கண்டிப்பான முறையில் ஜூனில் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் பேட்சுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பான முறையில் நான் ரெகுலர் பேட்ச் பண்ணுறேன்னா இல்லையோ இந்த பேட்ச் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா போலீஸ்க்கு வந்து கண்டிப்பான முறையில் டெஸ்ட்டுங்கிறது அவசியம் தேவை இப்போ பத்து மணி நேரம் உட்காந்து கிளாஸ் ஒனிக்கலாம் பத்து மணி நேரம் கவனித்தாலும் அந்த டெஸ்ட்டுங்கிறது மாதிரி வராது ஸோ அதனால் டெஸ்ட் ஆனால் ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பேட்ச் வேறு எல்லாேருக்கும் சொல்கிற புக்கெல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா சும்மா டெஸ்ட் பேச்சில் சேர்ந்துட்டு சும்மா அதாவது ஏதோ ஏனோ தானான்னு இருக்கக்கூடாது ஸோ அது வந்து கண்டிப்பான முதலில் பத்து வாரங்கள் உங்களை வந்து பயிற்சி கொடுக்க போகிறோம் மே இருபத்தஞ்சு வரைக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் ரிவிஷன் படிக்க வைக்கிற மாதிரியும் கடைசி நேரத்தில் மாடல் எக்ஸாம் நடத்துகிற மாதிரியும் ரைட்டா உங்களுக்கு அதுதான் பிளானு போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பத்து வாரம் எழுபது நாள் இந்த எழுபது நாள் வந்து சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பிடிஎஃப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அது வந்து போலி போன போலீஸ் எக்ஸாம்லேருந்து கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிற லிங்க்கும் கீழே இருக்கும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் புக்கில் கொஸ்ட் எடுத்தால் தமிழில் கேட்டிருக்காங்க எயித்து புக்கில் கேட்டிருக்காங்க செவன்த்து புக்கில் கேட்டிருக்காங்க கண்ணி தமிழ் எனக்கு வேணுமாடா அப்படின்னா காசு சச்சியானந்தன் கேட்டிருப்பாங்க அதனால் இந்த புக்கு தான் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாது இப்போ டென்த்து புக் மட்டும் படித்தா போதுங்கிற ஒரு நிலமை இருந்துச்சு டென்த்து எல்லா டென்த்தும் டென்த்து சயின்ஸு டென்த்து தமிழ் டென்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை சேஃப் பி சேஃப் ஆனால் மேலோட்டமாக தான் கேட்குறாங்க சின்ன சின்ன கொஸ்டின் தான் இப்போ உங்களுக்கு ஐம்பது ஜிகே உங்களுக்கு இன்னும் மேக்ஸ் கீழே ரீசன் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சின்ன சின்ன கணக்கெல்லாம் கேட்டு விட்றாங்க ஆனால் ஐம்பது ஜிகேங்கிற போது நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தினாலாம் எடுத்தோம்னா ஓவரால் கட் ஆஃப்லாம் வர முடியாது ஏ மொத்தம் எண்பது வேணானா எழுபது வேணா அடிச்சு வச்சுக்கணும் தரமாக அடிச்சு வச்சுக்கணும் இன்னொன்று இப்போ நீங்கள் ஆல்ரெடி நல்ல வெல் ஸ்டடியில் போய் ஆல்ரெடி கோச்சிங் சென்டரில் படித்தவங்களா இருப்பீங்க ஆல்ரெடி படித்தவங்களாக கூட இருப்பீங்க இனிமேல் இப்போ நீங்கள் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரிவிஷன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதனால் வந்து நானும் அதுக்காக நான் சொல்கிற புக்கை கண்டிப்பாக நீங்கள் படித்து தாங்கணும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டுமே சேரலாம் எப்படி விருப்பம் உள்ளவங்க மட்டுமே லெசன் பொறுத்த பயப்பட வேண்டாம் ஆடியோ வடிவில் கொடுத்துருவேன் கண்டிப்பாக ஆடியோ வடிவில் லெசன் வடிவை கொடுப்பேன் அண்டு செமினார் போலீஸ்க்காக ஒரு செமினார் எடுப்பேன் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு ஒரு பத்து மாடல் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடத்திடுவேன் போலீஸ் எக்ஸாம் மாடல் மாதிரி ஒரு பத்து மாடல் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தினா வீக்லி வீக்லி வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் வீக்லி வீக்லி சேட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே எக்ஸாம் இருக்கும் அன்னைக்கு கோச்சிங் சென்டர் ஒரு சில பேர் போகிறவங்களாக இருந்தால் கூட எனக்கு திங்கக்கிழமை நீங்கள் அட்டன் பண்ணிடணும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓஎம்ஆர் சீட்டில் தான் அட்டன் பண்ணணும் அது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நான் குரூப்பில் நீங்கள் வந்தப்பட் நான் சொல்லுவேன் அதை தாண்டி டெய்லி மார்னிங் அஞ்சு சம்மு நைட் அஞ்சு சம்மு அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி குரூப் டிஏ கூட சொல்லியிருக்கோம் அந்த பிளானு ஸோ உங்களுக்கும் அண்டு டெட்டில் வந்து பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சம்மு சாயங்காலம் அஞ்சு செம் அந்த கேட்குற சம் வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு பத்து சம்மு நான் எழுபது நாள் எழுநூறு சம் ஆகிப்போச்சுல உங்களை நம்ம காலைல நீங்கள் எந்திரிச்சோன்னா அந்த சம் செஞ்சுட்டு தான் இது பண்ணணும் அந்த அஞ்சு செம் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருவோம் அந்த குரூப்பில் நீங்கள் மேக்ஸ் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதிலே வந்துடும் அதுக்கான நோ ப்ராப்ளம் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த அளவுக்கு டெய்லியும் பத்துங்கிறது அது பிரச்சனையே இல்லை ஸோ சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் தமிழ் படிக்கணும்னா படிச்சுதே ஆகணும் ஆனால் என்ன மேலோட்டம் படிக்கணும் நான் சொல்கிற மாதிரி படிக்கணும் ரைட்டாங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இரநூறு கொஸ்டின் டெஸ்ட் வைப்பேன் சிக்ஸ்த் புக்கில் இரநூறு கொஸ்டின் செவன்த் புக்கில் இரநூறு கொஸ்டின் அதுலேருந்து தான் கொஸ்டின் வரணும் அந்த மாதிரி அவ்வளோதான் மொத்தமே அந்த கொஸ்டின் அது அது சோசியல் சயின்ஸாக சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிராஃபி எக்கனாமிக்ஸும் பிரித்து பிரித்து வைப்பேன் மொத்தமாக வச்சோம்னா குழப்பமாகுங்கிறக்காக என்னென்ன சாப்ட்ரு என்னென்ன பிடிஎஃப்னு குரூப்லேயே கொடுத்துருவேன் நீங்கள் ஷார்ட் மெட்டீரியல் ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கலாம் நானும் ஷார்ட் மெட்டீரியல் நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் கிடைக்கிற பிடிஎஃப்லாம் நிறையா இருக்குல்ல அதுவும் ஃபார்வர்ட் பண்ணுவேன் நீங்களும் கையில் வச்சுக்கலாம் அதை தாண்டி புக்கும் நான் போட்டு விடுவேன் அதுக்காக எல்லாமே தான் படிச்சுக்கணும் போலீஸ் இந்த எழுபது நாள் நீங்கள் எங்கிட்ட டெஸ்ட் பேட்சில் படிக்கிறீங்கன்னா சும்மா மேரோட்டம் படிச்சு போய் ஒரு ஐம்பது அடிச்சு எதாவது எலிஜிபிள் ஆகிடுவோம் அப்படிங்கலாம் வரக்கூடாது எண்பதுக்கு எழுபது அடிக்கணும் அதுக்கு எனக்கு டெஸ்ட் வந்து நல்லா தரமாக வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே வரணும் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக எயித்து நைன்த்து டென்த்து படிக்க வச்சிட வேண்டி தான் ஏன்னா டென்த்து மட்டும் பத்தாது எயித்து நைன்த்து டென்த்தில் ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் அப்படி தான் வேறு வழி இல்லை அது படித்து நிறையா கொஸ்டின் அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் வச்சுருவேன் ஏன்னா தமிழ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இரநூறு இரநூறு கொஸ்டின் வச்சிடலாம் சோசியலும் உங்களுக்கு தரமாக நூறுலேருந்து இரநூறு கொஸ்டின் வச்சிடலாம் அதாவது இரநூறு இரநூறுவா ஒவ்வொரு வாரமும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயினாக உங்களுக்கு செய்ய போகிற விஷயம் என்னென்னா சனிக்கிழமை நீங்கள் அட்டன் பண்ணுற டெஸ்ட்டும் சண்டே அட்டன் பண்ணுற டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு ஷெடியூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தரமாக அதாவது எப்படின்னா அதாவது எப்படின்னா சனிக்கிழமை நூறு தமிழ் நூறு சோஷியல் சயின்ஸ் எப்பயுமே சனிக்கிழமை நூறு தமிழ் நூறு சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி சண்டே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது சயின்ஸு உங்களுக்கு ஐம்பது சம்மு எத்தனை சயின்ஸு ஐம்பது சயின்ஸு ஐம்பது சம்மு ஏன்னா மேக்ஸ் ஏன்னா சண்டேல ஏன் அது ஐம்பது சயின்ஸ் ஐம்பது மேக்ஸ் கொடுக்குறோம்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த சயின்ஸும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் அடிச்சுட்டு அந்த கொஸ்டின் எந்த புக்குன்னு சொல்லிடுவோம் அந்த புக்கில் போய் பார்க்கணும் ஓஹோ இதைத்தையும் தப்பு பண்ணமாடா தப்பு பண்ணிட்டோம் அந்த ஐம்பது செம்மா அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்காக அன்றைக்கி சண்டே அப்படி வச்சுருப்போம் சேட்டர்டே பொறுத்த அளவுக்கு நூறு தமிழ் நூறு சோசியல் வச்சுருப்போம் அப்படிங்கிறப்ப மொத்தம் ஒரு வாரத்துக்கு முந்நூறு வினாக்கள் ஆயிடுது ஸோ பத்து வாரங்கிறப்ப கண்டிப்பாக மூவாயிரம் வினா ஆயிடுது அது போக ஒரு மாடல் டெஸ்ட் வேறு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ மாடல் டெஸ்ட் வைக்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு நீங்கள் யாருங்கிறத உங்களை காமிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு நான் அப்ளிகேஷன்லேயும் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அண்டு மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸ் ப்ராக்டிஸ் டீமில் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அந்த குரூப்பில் இருக்கும்போது போது எல்லாராலையும் கண்டிப்பான அந்த சொல்யூஷன் கிடைக்கும் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஆடியோவை ரொம்ப கிளியராக கொடுத்துருவேன் செமினார் நடக்கிற வீடியோவும் கொடுத்துருவேன் அந்த செமினாரில் வந்து எப்போ நடத்துகிறோம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மே அந்த இதில் வந்து ஒரு செமினார் கண்டிப்பாக ஜி கேக்கு வைப்பேன் அப்போ நீங்களும் வந்து என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தரமாக நேரில் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெகுலர் வகுப்புகள் பற்றி வந்து அறிவிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு எங்கேனாலும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இரநூத்தி முப்பது பேர் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொன்று எலெக்ஷன் டைம்னால நிறையா பெர்மிஷன் வாங்கணும் பல விஷயங்கள் இருக்குது அதனால் டெஸ்ட் பேட்சை அனௌன்ஸ் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும் எஸ்ஐக்கு வந்து அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுறேன் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சை வந்து அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அண்டு இதில் நீங்கள் மெயினாக எழுபது மதிப்பெண் எடுக்கணுங்கிறவங்க மட்டும் சேருங்க டெஸ்ட் பேட்ச் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ கட்டணம் உங்களுக்கு வந்து ஆயிரரூவா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு வேறு எவ்வளோ பெரிய கட்டணமும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை ஆயிரம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட நான் நீங்கள் கேட்கலாம் ஆயிரம் டவுட்டு கேட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சேர்ந்துடணும் சேர்ந்துட்டால் எனக்கு கரெக்டாக பக்காவாக இருக்கணும் தான் ரிசல்ட் நல்லா கொடுக்க முடியும் நீங்கள் ஏனோதானோன்னு இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுக்க முடியாது கரெக்டாக நம்ம சொல்கிறத கேட்டாலே போதும் அதுக்காக ரொம்ப சிரமப்படுத்த போகிறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட படிக்கலன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி படிக்க வைக்க நான் தயார் படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராங்கிறத மட்டும் பார்த்துக்காங்க வாய்ப்பு ஒரு முறை தான் அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வாய்ப்புக்கு உட்காந்துருக்க வேண்டியதில்லை லேட்டா கட்டணம் குறைவாக நடத்தப்படுறதுக்கான காரணமே இப்போ டெக்னிக்கல் டீம் போட்டு டைப்பிங் டீம் போட்டு இவ்வளோ பெருசாக நடத்தி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம்னா கட்டணம் ஏன் குறைவாக வச்சு நடத்துறோம்னா மாணவருடைய எண்ணிக்கை நிறையா பேர் இருக்கணும் நிறைய பேர் வந்து சேரணும் இல்லாதவங்க கூட பரவாயில்ல கட்டணம் ரொம்ப குறைவாக இருக்கே ஏதோ கட்டி சேருவோம்ப்பா ஐயாயிரம் பத்தாயிரம் கூட நம்ம கட்ட முடியாது அப்படிங்கிற லெவலில் எல்லாருமே வந்து படிக்கணுங்கிறத இது சமத்துவம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும் அதனால தான் அந்த கட்டணத்தை வந்து மிக குறைவாக வச்சுருக்கிறதுக்கான காரணமே அதர்வைஸ் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு இப்போ எப்படின்னா இப்போ மிளகு வந்து வந்த பார்க்கறதே சின்னதாக இருக்கும் ஆனால் இப்படி காரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் கான்செப்டும் ஏன்னா ஒரு மாணவர் ஏன் கட்டணம் கம்மியாக இருக்குது அப்போ குவாலிட்டி கம்மியாக இருக்குமான்னு ஓஹோ அப்போ முப்பது நேரம் வச்சாலும் குவாலிட்டி கூட நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் இல்லை சார் அப்படி இல்லை இல்லை ஏன்னா அதை நீங்கள் பேஸ் பண்ணக்கூடாது கட்டணம் கம்மியாக வச்சுக்கான காரணம் இப்போயும் ஒன்றும் இல்லை குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்க அவங்க கட்டணப்பட ஆயிரம் ரூபா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உழைக்கிறது பதினஞ்சாயிரரூபாய் குறைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அவங்களுக்கு உழைக்க 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 ரூபாய்க்கு குறைப்போம் எக்ஸாம் நேருக்குன்னு நேர்க ஒரு லட்ச ரூபாய்க்கு குழைப்போன்னு நாங்கள் சொல்கிறோம் இதுதான் எங்கள் கான்செப்ட் புரியுது உங்களுக்கு உழைப்பை அதிகமாக கொடுப்போம் கட்டணத்தை கம்மியாக வசூல் பண்ணுவோம் அவ்வளோதான் இதுதான் நோக்கம் ரைட்டாக இதை வெளிப்படையாகவே யூடியூப்பில் சொல்கிறதுல சந்தோஷமாக தான் பெருமிதமாக தான் இருக்குது எது எந்த ஒரு பயமும் இல்லை தயக்கமும் இல்லை உண்மையை சொல்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது ஸோ உங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ணுற விஷயம் அட்மிஷன் பொறுத்தளவுக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறதான் தான் வித்தின் பதினெட்டு டு இருபதுக்கு இருபதாம் தேதிக்குள்ளே சேர்ந்துருங்க உங்கள் நண்பரோட சேர்ந்துக்காங்க ரெண்டு பேர் ஒரே ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தர் சேர்ந்தால் போதும் ஏன்னா அவர்கிட்ட தான் கொஸ்டின் வருதில்லை அவர் அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஊரில் பத்து பேர் இருக்கீங்கன்னா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் சேர்ந்தால் கூட போதும் அந்த பத்து பேர் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு மாதிரி கசகசன்னு ஒரு மாதிரி பத்து பேருக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்கு சேர்ந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் வரணும் அப்படிலாம் இங்கே வரும் ஒரு ரூல்ஸும் கிடையாது ஒரு கட்டளையும் கிடையாது நோக்கம் வெற்றி அவ்வளோதான் உழைக்கிறோம் ஜெயிக்கிறோம் டெஸ்ட்டு அடிச்சுட்டு போகிறோம் பயம் இல்லாமல் அங்கே போய் உட்காந்து நம்ம அடித்த கொஸ்டினும் அங்கே படித்த விஷயமும் தெளிவாக இருக்கணும் நீட்டாக அடிச்சுட்டு வரணும் எழுவது குறையக்கூடாது அதான் மிகப்பெரிய ஒரு நோக்கமாகவே இருக்கணும் இல்லை சார் எனக்கு இல்லாட்டி எனக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டு எழுவது சொன்னீங்களே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் என்னை சேர்த்துக்காங்க எழுபத்தஞ்சு அடிக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய இன்னும் உத்வேகத்தையும் பலத்தையும் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டா தேங்க்யூ மோர் தென் டீட்டெயில்ஸ் நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவேன் இனிமேல் இந்த டெட்டு குரூப் ஏ அண்டு போலீஸ் எஸ்ஐக்கு வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறைய ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிளானிங் முதல் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் எடுத்த ஒன்று ஆரம்பித்தோம் ஏனோ தானே போகுது அப்படிலாம் கிடையாது எப்படி பண்ண முடியும் பண்ண முடியுமா முடியாதா முதல் கேள்வியாக தான் பண்ண முடியுமா முடியாதா எப்படி பண்ண போகிறோம் எப்படி கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் குரூப் டூ இருக்காங்க டெட்டு இருக்காங்க போலீஸ் இருக்காங்க மூணு பேர் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் எத்தனை பேர் ஸ்டாஃப் போடணும் நான் பண்ணுவேன் சும்மா ஏனோ தானே நான் பண்ண மாட்டேன் அதில் நான் தெளிவாக இருப்பேன் எப்போயுமே ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க் யூ